மாணவர் ஒன்றியம் வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் சிவில் அமைப்புகள் என்ற அடிப்படையிலே எல்லோரும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய மாபெரும் எழுச்சி பேரணி இப்பொழுது கிளிநொச்சி டிப்போ சந்தியை வந்து அடைந்திருக்கிறது. அந்த விதத்திலே இந்த பேரணியிலே எங்களுடைய உறவுகள் இன்று பெரும் எழுச்சியாக கலந்து கொண்டிருந்தார்கள். காலையிலே ஆரம்பத்திலே ஸ்ரீலங்கா போலீசாருடைய சில அராஜகங்கள் சில அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு நேரடியாக விடுக்கப்பட்டிருந்த போதும் அவற்றையெல்லாம் மாணவர்கள் மிகவும் பக்குவமான விதத்திலே தகர்த்தெறிந்து கொண்டு இந்த பேரணியை முன்னெடுத்திருந்தார்கள். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் சவால்கள் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த பேரணி இப்பொழுது கிளிநொச்சி மாநகரை வந்தடைந்திருக்கிறது. ஸ்ரீலங்கா போலீசாருடைய புலனாய்வுத்துறை ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய புலனாய்வுத்துறையினர் உட்பட அவர்கள் இங்கே வீடியோ பதிவுகளை எடுத்து ஒரு அச்சுறுத்தலை உளவியல் ரீதியாக எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் எங்களுடைய இனம் சார்ந்த உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. 50,000 மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகம், 3,00,000 மேற்பட்ட பொதுமக்களுடைய தியாகம், அத்தனை தியாகங்களுக்குமாக நாங்கள் இன்றும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அன்பான உறவுகளே, நாளைய தினம் காலையிலே இரணைமடுவிலே இன்று இந்த பேரணி நிறைவடைய இருக்கிறது. நாளை காலை இரணைமடை சந்தியிலிருந்து ஆரம்பமாகின்ற இந்த பேரணி கிளிநொச்சியூடாக பரந்தன் சந்தியை வந்தடைந்து கொண்டு மன்னார் வவுனியாவிலிருந்து வருகின்ற உறவுகளையும் இணைத்துக் கொண்டு விஸ்வமடு புதுக்குடியிருப்பு ஊடாக நாளைய தினம் மாலை முல்லைத்தீவை சென்றடைய இருக்கிறது. கள்ளெழுச்சி பேரணியானது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி இரணைமடுவில் நிறைவடைய இருக்கின்றது. அந்த வகையிலே இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி ஆதரவினை பெருமளவில் தந்திருந்தீர்கள். சிறு சிறு குழந்தைகள் கூட எமக்கு உரிமைகள் வேண்டும் என்று இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே இதனை இளைஞர்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நாங்கள் உங்கள் பிரதேசம் ஊடாக செல்கின்ற போது எமக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்று எங்களோடு கரம் கோர்த்து இணைந்து இந்த பேரணியை எழுச்சியாக எமது உரிமைக்காக குரல் கொடுப்பீர்களாக. இன்றைய போராட்டத்தின் போது உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டதா, அச்சுறுத்தல் ஏதாவது ஏற்படுத்தப்பட்டதா? ஆரம்பத்தில் போலீசார்களினால் இடையூறு இடம்பெற்றது. அந்த வகையில் எங்களுடைய மக்களும் சரி மாணவர்களும் சரி அவர்களுடைய அமைதியான செயற்பாடின் காரணமாக அந்த இடையூறுகளை தவிர்த்து நாங்கள் முன்னேறி இன்று கிளிநொச்சியில் முடிவடைய இருக்கின்றது இந்த பேரணி. அந்த வகையிலே புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இந்த கிளிநொச்சியிலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான அச்சுறுத்தலானது இனிவரும் நாட்களில் நாங்கள் பேரணி மேற்கொள்ளும் போது இடம்பெறக்கூடாது என்பதை வன்மையாக கண்டித்து கொண்டு எங்களுடைய மக்களை எழுச்சியாக திரள வேண்டும். எங்களுடைய உரிமைதான் உங்களுடைய உரிமை, உங்களுடைய உரிமைதான் எங்களுடைய உரிமை, எங்களுடைய சுயநிர்ணயம், தேசியம், மரபுவழி, தாயகம் என்ற பாதையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். Yeah!
Get up, 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 get up